அதனால நான் வந்து புறம்போக்கே புறம்போக்கு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அன்று எவ்வளவு பெரிய வலின்னு எனக்கு தெரியும். சொந்த வீட்டுல சொந்த மண்ணில் சொந்த இடத்துல இருக்கிறதா மண்ணிலே அனைவருக்கும் பட்டா கிடைக்கிறது என்றால் அதற்கு மூல முதல் காரணம் தலைவர் கலைஞர் தான். இதனால என்ன வந்து புறம்போக்கு புறம்போக்கு சொல்லிட்டு இன்னைக்குதான் நான் வந்து நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிரிப்பிடலாம், எனக்கு சத்தியமா எனலாம் அந்த எவ்வளவு பெரிய வலின்றது எனக்கு தெரியும். இந்த ஆத்தா சொந்த வீட்டுல சொந்த மண்ணில் சொந்த இடத்துல இருக்கிறதா அதுதான் திராவிட மாடலுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. அதுவும் அருமையன் பாலண்ணன் சுட்டி காட்டியது போல கொடுக்கறப்பட்ட மொத்தத்தையும் பெண்கள் கையில கொடுத்து அழகு பார்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருந்த போது கூட ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அங்கே இருக்கும் ஒரு ஆடை நிறுவனத்துடன் இங்க நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம நெடுவாக்கடல நம்ம ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று போட போறோம். அந்த இடத்துல அங்க தயாரிக்கப்படும் அந்த துணிகள் எல்லாம் ஆடைகள் எல்லாம் ஸ்பெயின் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வேலையை செய்துவிட்டு இங்க வந்திருக்கிறேன். 35% பட்டா பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பது என்ற அந்த முடிவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இங்கே முக்கத்தில் துவங்கிய இந்த பணி ஒட்டுமொத்த மன்னாரோடியில் இருக்கும் அனைத்து பட்டா பிரச்சனைகளும் தீரும் வரை நான் ஓய மாட்டேன், நிச்சயமாக செய்து தருவேன் அந்த உறுதியை அளித்து என்றுமே சரி அன்றும் சரி இன்றும் சரி தேர்தல் நேரத்துக்கு பிறகு கரையை பார்த்து வேலை செய்யும் நபர் நான் இல்லை. அப்படி எங்கள் தாத்தா எனது கலைஞர் எங்களை வளர்க்கவில்லை. யாருக்கு என்றாலும் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எது வேணாலும் எப்ப வேணாலும் எனது வீட்டு கதவு கதவு திறந்திருக்கும். நிச்சயமாக அனைவரும் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு அரசாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த தாரக மந்திரத்தை ஏற்று பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் மன்னார்குடி மின்னும் ஒட்டுமொத்த மன்னார்குடி மின்னும் எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். Thank you.